அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் அழைப்பின் பேரில் இந்திய பிரதம மந்திரி அமெரிக்காவிற்கு மேற்கொள்ளவிருக்கும் அரசு பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது. இந்திய பிரதமரான திரு நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இணைந்து இரு நாடுகளுக்கு இடையே உள்ள உறவுகளுக்கு இந்த சந்திப்பு குறிப்பிடத்தக்க வேகத்தை அளிக்க வல்லும் என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரண்ஜித் சிங் சந்து தெரிவித்துள்ளார். இந்த பயணம் இரு தலைவர்களுக்கும் ஒன்றாக நேரத்தை செலவிடுவதற்கும் தாங்கள் அடைந்துள்ள முன்னேற்றங்களை கணக்கில் கொள்வதற்கும் எதிர்காலம் வலுப்பெற சாத்தியக்கூறுகள் பற்றி விவாதிக்கவும் ஒரு சிறப்பான வாய்ப்பாக அமையும். இந்தியா அமெரிக்க கூட்டுணர்வு என்பது மக்களை மையமாக கொண்டது. இது மக்களை சார்ந்தது. இது இரு நாடுகளுக்கும் மட்டுமல்ல நாட்டு மக்களுக்கானது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்தில் ஜூன் 22ஆம் தேதி அரசு விருந்தும் இருக்கும் என்று வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன் பியர் நேற்று முன்தினம் தெரிவித்தார். இந்த பயணம் சுதந்திரமான, திறந்த, வளமான மற்றும் பாதுகாப்பான இந்து பசிபிக்கிற்கான இரு நாடுகளின் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முயற்சியாகும். நாடுகளின் பாதுகாப்பு, சுத்தமான எரிசக்தி மற்றும் விண்வெளி உள்ளிட்ட தொழில்நுட்ப கூட்டுணர்வை உயர்த்துவதற்கான பகிரப்பட்ட உறுதிமொழியை இது மேலும் வலுப்படுத்தும். இரு நாடுகளுக்கு இடையேயான கல்வி பரிமாற்றங்கள் மற்றும் மக்களிடையேயான உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கான வழிகள் குறித்தும், காலநிலை மாற்றத்தில் இருந்து பணியாளர்களின் மேம்பாடு மற்றும் சுகாதார பாதுகாப்பு வரையிலான பொதுவான சவால்களை எதிர்கொள்வதற்கான எடுக்கப்படும் முன்னேற்பாடுகள் குறித்தும் தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன் பியர் தெரிவித்தார். மேலும் பாரத பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணம் குறித்து பிடிஐ செய்தி நிறுவனத்திடம் கூறுகையில், இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை இது வலுப்படுத்தும், இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டணியை இது அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் என்றும் பாரத பிரதமர் மோடியும் ஜனாதிபதி ஜோ பைடனும் சில வாரங்களில் ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கும் குவாட் லீடர்ஸ் மாநாட்டிலும், இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறும் G20 மாநாட்டிலும் சந்திக்க உள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறும் G20 மாநாட்டிலும் இரு தலைவர்களும் குவாட் மாநாடு, I2U2 போன்ற மாநாடுகளில் பங்கேற்பது தொடர்பாக விவாதிக்கப் போகின்றனர். இது இரு நாடுகளுக்கு இடையேயான அடிப்படையான ஒற்றுமையையும் வணிக உறவுகளையும் மேம்படுத்தும் மற்றும் மீன் திறன் கொண்ட விநியோக சங்கிலிகளை இது உருவாக்கவும், முக்கியமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப களத்தில் புதிய ஒருங்கிணைப்புகளை உருவாக்கவும் இந்த சந்திப்பு ஒரு வாய்ப்பாக அமையும். கடந்த 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு தற்போது 2023ஆம் ஆண்டில் பாரத பிரதமரை அமெரிக்க ஜனாதிபதி அழைத்து கௌரவப்படுத்துகிறார். இந்த அழைப்பானது அமெரிக்க மக்கள் வளர்ந்து வரும் இந்தியா மீது கொண்டுள்ள மரியாதை மற்றும் பாசத்தை எடுத்து காட்டுகிறது. நிலையற்ற புவிசார் காலங்களில் உலகில் இரண்டு பெரிய ஜனநாயக நாடுகள் தங்கள் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பை மேலும் பலப்படுத்துவதற்கு இதுவே சரியான தருணம். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே உள்ள உறவுகள் குறித்து உலக நாடுகளின் கேள்விகளுக்கு பதில் அளிப்பதாக அமையும் பாரத பிரதமரின் அமெரிக்க பயணம். மோடி அரசாங்கத்திற்கும் அமெரிக்காவுடனான வலுவான உறவு உலக அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கை உயர்த்துவதற்கு இந்த பயணம் உதவும். மொத்தத்தில் இந்தியாவின் செல்வாக்கை, இந்தியாவின் வலுவை உலகில் உள்ள மற்ற நாடுகள் ஒத்துக்கொள்ளும் நேரம் அருகில் உள்ளது என்பதை இந்த பயணம் உணர்த்துகிறது என்றால் அது மிகையல்ல.